நம்ம சேல வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோவை கணபதியை அடுத்த மணியக்காரம்பாளையம் பாரதி ரோட்டை சேர்ந்த மணிகண்டன் என்பவரின் மகன் தான் குமார் வயது முப்பத்தி ஏழு வெல்டராக பணிபுரிந்து வருகிறார் இவரது மனைவி தான் சங்கீதா வயது முப்பத்தி ரெண்டு இவருக்கு திருமணமாகி பதிமூணு ஆண்டுகள் ஆகிறது மூன்று குழந்தைகளும் உள்ளனர் குமாருக்கு குடிப்பழக்கம் இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் அடிக்கடி கணவன் மனைவி இடையே தகராறும் இருந்து வந்துள்ளது இருந்த போதிலும் குமார் குடியை நிறுத்தாமல் இருந்து வந்துள்ளார் தான் சங்கீதா குடியிருந்த வீட்டிற்கு பால் ஊற்ற வரும் கொட்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மயில்சாமியின் மகனான பிரபு வயது இருபத்தி ஏழு என்பருடன் சங்கீதாவிற்கு நட்பு ஏற்பட்டுள்ளது தனது கணவர் தினமும் குடித்துவிட்டு வருவதாகவும் தன்னை கொடுமைப்படுத்துவதாகவும் தனது வாழ்வை நாசமாக்கி விட்டதாகவும் பிரபுவிடம் அடிக்கடி சங்கீதா புலம்பியிருக்கிறார் இந்த நட்பானது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது தொடர்ந்து செல்போன் மூலம் பேசி தங்களுடைய கள்ளக்காதலை சங்கீதாவும் பிரபுவும் வளர்த்துள்ளனர் அடிக்கடி வெளியிடங்களுக்கு சென்று உல்லாசமாகவும் இருந்து வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு கணவரை பிரிந்து சங்கீதா அவரது அம்மா வீட்டிற்கு சென்று விட்டார் குமார் சமாதானமாக பேசியும் சங்கீதா கேட்காமல் அவரது அம்மா வீட்டிலேயே இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது கள்ளக்காதலன் பிரபுவுடன் பேசி வெளியிடங்களுக்கு சுற்றி சந்தோஷமாகவும் இருந்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் சங்கீதா பிரபுவிடம் தனது கணவர் அடிக்கடி தன்னை மீண்டும் குடும்பம் நடத்த அழைப்பு விடுத்து வருவதாக கூறியிருக்கிறார் சங்கீதா மீண்டும் சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை என்றும் கூறியிருக்கிறார் இதையடுத்து சங்கீதாவும் பிரபுவும் குமாரை கொலை செய்து திட்டம் தீட்டினார்கள் நேற்று எப்படியும் குமார் குடிபோதையில் வீட்டில்தான் படுத்திருப்பார் அந்த சமயத்தில் கொலை செய்து விடலாம் என்று திட்டத்தில் பிரபுவும் சங்கீதாவும் மணியக்காரன் பாளையம் பகுதியில் உள்ள வீட்டிற்கு சென்றுள்ளனர் அப்போது பிரபுவும் சங்கீதாவும் குமாரை தகாத வார்த்தைகளால் திட்டி அடித்துள்ளனர் பின்னர் கத்தியை வைத்து கழுத்தை அறுத்து கொலை செய்ய முயற்சியும் செய்துள்ளனர் இதில் காயங்களுடன் குமார் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தார் அருகில் உள்ளவர்கள் குமாரை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இது குறித்து தகவலை அறிந்த சரவணப்பட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினார்கள் தொடர்ந்து அங்கிருந்த குமாரை கொலை செய்ய முயற்சி செய்துவிட்டு தப்பிச் சென்ற சங்கீதா மற்றும் அவருடைய கள்ளக்காரன் பிரபு ஆகியோர் இருவரையுமே கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர் கணவனை கள்ளக்காரனுடன் சேர்ந்து கொலை செய்ய முயன்ற மனைவியும் கள்ளக்காரனும் கைது செய்யப்பட்டது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது